ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நான் லஞ்ச் பேக் போடுறது எப்படின்றது தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு எனக்கு 1.5 ரோல் ஆச்சு. இதில் பாருங்கள், நான் வந்து டார்க் கலர்ஸாகவே கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு அழுக்கானாலும் அசிங்கமாக தெரியாது, அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இதில் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டம் வந்து பிளெயினாக போட்டுட்டு நான் இந்த ரெண்டு சைட்லேயும் கலர் வச்சு போட்டிருக்கேன். இதை எப்படி போடணுன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க இனி வீடியோக்கு போகலாம். இதுக்கு தேவையானது சொல்கிறேங்க, ரெண்டு ரோல் வேணும். நான் வந்து மெரூன் கலரில் ஒரு ரோலும் காப்பர் கலரில் ஒரு ரோலும் எடுத்திருக்கேன். அளக்க ஸ்கேலு கட் பண்ண கட்டுரு. வாங்க மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் 5.75 அடியில் 21 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக மெரூன் கலர்லேயே நான் கட் பண்ணியிருக்கேன், ப்ரௌன்லேயே. அது கட் பண்ணது போக எனக்கு மீறி இதுதான். நான் இதை பேஸ் கோட யூஸ் பண்ணிப்பேன். நான் ஒரே கலரில் பேஸ் போட போகிறேன். அதனால் நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டேன். நான் அகலம் 9 வச்சுருக்கேன். இதான் என்னோட ஸ்டார்டிங் லைனு. இந்த பாருங்கள், நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து இந்த பக்கம் 4 போட்டிருக்கேன், இந்த பக்கம் 4 போட்டிருக்கேன். இந்த சென்டரையும் சேர்த்தனா 9 அகலம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல் இதுவும் சேர்த்தாச்சு. வாங்க இனி நாம் எப்படி போடலான்றத சொல்கிறேன். எனக்கு ப்ரௌனில் இவ்வளோ ஒயர் மீந்திருக்கு, இதை வச்சும் நாம் இதில் போடலாம். இப்போ நான் வந்து இந்த காப்பர் கலரை எடுத்துக்கிறேன். நம்ம எந்த சைட்லேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இது நம்ம கார்னர் திருப்பது உங்களுக்கு சீக்கிரம் காமிக்கணுன்றதுக்காக நான் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஒயர் விட்டாச்சு, ஏன்னா நம்ம இதை ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுவோம். இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது கார்னர் திருப்ப போகிறோம். நான் லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பாருங்க, நம்ம கார்னர் திருப்புற இடம் வந்தாச்சு. நம்ம இப்படி இழுத்து வச்சு போடணும். இப்போ பாருங்க, நமக்கு ட்ரையாங்கிள் வந்துருச்சு பாருங்க. நம்ம இப்படியே திருப்பி இந்த சைட் போட்டுக்கிட்டே வர வேண்டியது அடுத்த கார்னருக்கு கடைசி இது போடுறோம். இப்போ செகண்ட் கார்னர் திருப்ப போறோம்.
பாருங்க, நமக்கு இந்த ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு பாருங்க. அவ்வளோதான், இனிமே நம்ம இப்படியே போயிட்டே வரணும். மற்ற ரெண்டு கார்னரும் இதே மாதிரி தான் நம்ம திருப்பணும். நான் திருப்பிட்டு இந்த ஏணிப்படி முடிச்சு வரும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்க பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த துண்டு ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து இந்த ரன்னிங் ஒயரை பின்பக்கமாக தள்ளி இந்த மாதிரி மடிச்சிடணும். அதாவது இது ரன்னிங் ஒயர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது, அதை வந்து நாம் இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடித்தோம்னா நம்ம லெஃப்ட் சைடு வந்து திரும்பி போன மாதிரி இருக்கும் நம்ம ரன்னிங் ஒயர். அந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இதான் இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற ஒயரை இப்படி லூஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் பண்ணி இப்படி மேலே ஏற்றணும். இங்கே பாருங்க, இப்படி மேலே ஏற்றணும். இப்படி மேலே ஏற்றி இந்த மாதிரி கொண்டு வரணும். இங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ வர மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போது இதை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு இங்கே நம்ம மடக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரன்னிங் ஒயரை, அதை இதுக்குள்ளே நுழைக்கணும். பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே நுழைச்சி இந்த ஒயர் இப்படி நுழைக்கும் போது இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற லைன் வந்து பின்னாடி இருக்கும், அதை இங்கே முன்னாடி கொண்டு வந்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள நாம் நுழைச்சி விட்டுடணும். நுழைச்சிட்டு அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக இழுக்கணும். இப்போ இதை இப்படி இழுத்து இதை இப்படி இழுத்தோன்னா நமக்கு லேடர் நாட் போட்டாச்சு. இப்போது இந்த ஒயர் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நாட்டுள்ள நுழைச்சி எடுத்துக்கோங்க. நுழைச்சி இதை பேக்கில் கொண்டு வந்து இதை பேக்கில் கொண்டு வந்து இந்த இருக்கிற இதுவில் எப்போவுமே நாம் ஒயரை சொருகக்கூடாது. அதுக்கு கீழே போகிற இதுவில் எங்கே வேணாலும் சொருக்கி விட்டுடலாம். நம்ம இருக்கிறதுலே போட்டு சொருகணும்னா அந்த நாட்டு வந்து பிஞ்சு வந்துடும். இது நான் குச்சி சொருகிருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாட்டு சொருகிட்டு நாம் இதை கட் பண்ணிட வேண்டியதா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த உள்பக்கம் இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து இப்போது அடுத்து இது நம்ம லேடர் நாட் போட்டது அதிலேயே போடக்கூடாது. அந்த உள்பக்கமாக இருக்கிற ரன்னிங் ஒயர் இப்படி வெளியே எடுத்து நாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் போடணும். இப்போ நம்ம செகண்ட் லைன் போடுறோம். இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் போடுறோம். இது அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து நிற்போம். மறுபடியும் இந்த செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து நிற்போம். அப்படியே நம்ம ஒரு லேடர் நாட் போட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணுன்றத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் அஞ்சு லைன் போட்டிருக்கேன் இந்த காப்பரில். நான் இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த காப்பரில் ஒயரை கட் பண்ணிடுறேன். இதை நாம் இதை அப்படியே சொருகி விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ திரும்பவும் நான் வந்து ப்ரௌனுக்கு வரேன். இங்கேருந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு நம்ம எப்போவும் போல் இதை நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் எந்த எங்கே வந்து நிறுத்தணுன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இதை போட்டு முடிச்சிட்டேன். நான் கீழே எப்படி அஞ்சு லைன் போட்டேனோ அதே மாதிரி தான் மேலேயும் போட்டிருக்கேன்.
ரெண்டு லைன் மடக்கி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இந்த கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். உருட்டு கைப்பிடி எப்படி போடணுன்றத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லஞ்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொன்னான கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.